எல்லாரும் அவங்க ஆவாசி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டாப் 5 பிளேசஸ் டு விசிட் இன் லாஸ் வேகாஸ் இன் டாப் தக்கர் நான் உங்க பிரதீப் அருள் நான் விவேக் வேகாஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குற விஷயம் என்னன்னா ஹை ரோலர் ஃபெரிஸ் வீல். இதோட ஹைட் பார்த்தனா 550 ஃபீட் ஹைட். ஓகேவா? 550 அடி. ஆமா. இது ஒண்ணும் பெருசா இல்ல. பெரிய சைஸ் ரங்கர் ஆடணும். அவ்வளவுதான். நம்ம ஊர்ல 30 அடி இருக்கும், அந்த ஊர்ல 550 அடி. அதேதான். இது எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. இந்த வீல் வந்து ஒரு வாட்டி சுத்தி வர்றதுக்கு அரை மணி நேரம் ஆகுமா? ரொம்ப நாளா இப்ப நம்மள மாதிரி சிங்கிள் பாய்ஸ் யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும்ல, ப்ரொபோஸ் பண்ணணும்னு ஆசையும் இருக்கும். அந்த இதுல ஏத்தி விட்டு ஃபர்ஸ்ட் ஏறி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆனோடனே ப்ரொபோஸ் பண்ணிட்டா இறங்குற வரைக்கும் அரை மணி நேரம் ஆகும். வழியும் கிடையாது, உன் கூட தான் மேல வரைக்கும் வந்தாங்க. ஆனா இது புதுசா இருக்கே, புதுசா இருக்கு. ஒரு கேப்சூல்ல 30 பேர் இருப்பாங்க. 30 பேரு, அந்த 30 நிமிஷம் ரைடுக்கு 3000 ரூபாய் காசு நம்ம இந்தியன் ருபீஸ்ல. அப்ப நம்ம 30 டிக்கெட் வாங்கணும். 30 டிக்கெட் வாங்கி நீ ஒரு ஆளா போயிடலாம். பழையபடி அந்த தியேட்டர் கூட்டு போய் ப்ரொபோஸ் பண்ணதே வச்சுக்கோங்க, தூக்கிடுங்க. இப்போ நம்ம ஊர்ல எப்படி இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட், கொரியன் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் இருக்கோ, லாஸ் வேகாஸ்ல பாரிஸ் தீம்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இப்போ நீ ஒருவேளை நீ லாஸ் வேகாஸ்ல இருந்துட்டு இப்போ பாரிஸ் போக முடியல, என்ன பண்றது? அதனால பாரிஸ்ல இருக்க எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து லாஸ் வேகாஸ்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒன்று வச்சிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு பார்த்தோன்னா ஈஃபில் டவரோட ஒரு ஸ்கேலார் மாடல் வச்சிருக்காங்க. அதுல வந்துட்டு அந்த இதுலயும் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க, ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்னு சொல்லி. ஆமா மச்சான், நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா ஒன் ஆஃப் த ரொமான்டிக் பிளேசஸ் இன் லாஸ் வேகாஸ்னு சொல்லுவாங்க. நீ ரொமான்டிக்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. இப்போ அந்த ஈஃபில் டவர் இருக்குல்ல, ஈஃபில் டவர் நடுவில் வந்துட்டு ஒரு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அந்த ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டில் இருந்து பார்த்தோன்னா ஃபுல் லாஸ் வேகஸுமே தெரியுமா? அது என்னடா, எங்கேருந்து பார்த்தாலும் அந்த ஊரே தெரியும்னு சொல்கிறேன். நம்ம ஊர் இது லைட் ஹவுஸ் மேலே ஏறினா பாதி பீச் தான் தெரியும். அதிகபட்சம் கீழே பார்த்தா சிட்டி என்ன உட்காந்து சுண்டல் சாப்பிட்ற அதுதான் தெரியும், அவ்வளோதான். ஆனால் லாஸ் வேகஸ் அப்படி கிடையாது. எங்கே பார்த்தாலும் மொத்த வேகாஸும் தெரியும், மொத்த வேகாஸும் தெரியும். ஒரு வாட்டி நம்ம லாஸ் வேகஸ் போயிட்டு வந்து போகிறோம். நீ இப்போ எப்படி ஒரு ஹோட்டலை வச்சு முடிச்சல, அடுத்து நான் ஒரு ரைட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி, எப்படின்னா மொத்த லாஸ் வேகாஸையும் சுற்றி காட்டுறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் ரைட் வச்சிருக்காங்க. அப்படி நம்ம ஊரில் அந்த சகப் கலரில் இன்க்ரெடிபிள் இண்டியான்னு போட்டு ஒன்று, அந்த டூரிஸ்ட் பஸ் ஃபாரினர்ஸ் மட்டும் ஏற்றி போகும்போது ஃப்ரீயாக, அதே மாதிரி தான். அது ஆக்சுவலாக ஃப்ரீ இல்லையா மச்சான், எதுவும் காசு தான். அடுத்த டாப் டக்கரில் அதையும் சொல்லிடுவாங்க. என்ன மேட்டர்னா இந்த ரைடை பார்த்தோன்னா 3-5 மணி நேரம் ஆகுமா இதை சுற்றி முடிக்க இந்த ஹெலிகாப்டர் ரைடில். இதில் கவர் ஆகிற இடம் என்னன்னு பார்த்தோன்னா கிரேட் கேன்யான் சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது லாஸ் வேகாஸ் பக்கத்தில். நம்ம போனதில் அந்த சகப்பு கலரில் மலை மலையாக ஒரு அது வந்து கேன்யான் மச்சான், கிரேட் கேன்யான். அதுக்கப்புறம் லேக் மிட்னு ஒரு இடம் இருக்குது. அது அதுபோக எப்படி நம்ம ஊர் எப்படி ஆரம்பிச்சா கூவம் புழல் எல்லாத்தையும் சுற்றி காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி லாஸ் வேகாஸையும் சுற்றி காட்டுவாங்க. சுற்றி காட்டுறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் அதே தான். சூப்பர் சூப்பர். இப்போ நீ இதெல்லாமே சொன்னல சுற்றி பார்க்கறதுக்கு, இது குறைஞ்சபட்சம் 6000 ரூபாயிலேருந்து 30000 ரூபா வரைக்கும் ஆகுமா இதை சுற்றி பார்க்கறதுக்கு. ஒன்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 30,000 ருபீஸ் இருந்துச்சுன்னா ஃபுல் லாஸ் வேகஸுமே சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ, பைபிளில் ஏதோ பிளான் பண்ணுது. ஒரு 4 மாதம் சம்பளத்தை சேர்த்தா போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வந்துடலாம். ஆமாம், ஆக்சுவலாக இந்த லாஸ் வேகாஸோட நம்ம நாஸ்டால்ஜியாக கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. நீ எப்படி உன் டீனேஜில் பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரி டிவி டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பேன். ஸ்டில் அந்த ஹிஸ்ட்ரி டிவியில் பார்த்தோன்னா பான் ஷாப்பை வச்சு ஒரு ஷோ வரும், பான் ப்ரோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வர அந்த வேர்ல்டே அது வந்து ஒரு முக்கியமான, அதை நம்ம ஊர் சேட்டு கடை மாதிரி அங்கே ஒரு பான் ஷாப்பு, வேர்ல்டே பெரிய அடை கடை தான். அங்கே வந்து ரேரஸ்டான திங்ஸ் லைக் வந்து அலெக்சாண்டரோட வால் அந்த மாதிரி ரேரஸ்டான திங்ஸ் எல்லாம் அந்த அடையக்கடையில் வச்சு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி விதவிதமான திங்ஸ் என்ன விற்க வராங்கன்றதே ஒரு டாக்குமெண்ட்ரி பேஸ்டு டிவி ஷோவாக பண்ணி டிவியில் வந்துட்டு இருந்துச்சு. என்னடா இது ஒரே ஒரு ஷோ தான் அங்கே இருக்கான்னு பார்த்தா, கவுண்ட் கஸ்டம்ஸ் அப்படின்னு ஒரு கார் மாடிஃபை பண்ணுறவங்க, விண்டேஜ் கார்ஸை மாடிஃபை பண்ணுற ஆட்கள். விண்டேஜ்னு இல்லை, நியூ மாடல் கார்ஸ் இல்லாமல் ஒரு விண்டேஜ், ஏன்னா அந்த மாதிரி இருக்க நிறைய கார் அவங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அந்த கவுண்டிங் கார்ஸ்னு ஒரு ஷோ ஹிஸ்ட்ரி டிவியில் வரும், அதுவும் லாஸ் வேகாஸில் தான் இருக்குது. இந்த ரெண்டு கடையை நேரில் போய் பார்க்கணுன்றது என்னோட சைல்டுஹுட் ட்ரீம். ஐ வான் எ ராக் லைக் எ ஃபயர் லைக் எ என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே, என்ன ஃபயர் சம்மந்தமே எல்லாம் பேசுது சர்க்கார் பாட்டெல்லாம். அது சம்மந்தம் இருக்கு. என்னன்னா அந்த சர்க்கார் படத்துல அந்த லொகேஷன் வரும்ல, இன்ட்ரோ சாங்ல தளபதி இறங்கி வந்து டான்ஸ் எல்லாம் ஆடுவாரு, அந்த ரெட் கலர் பில்டிங் ஒண்ணு பின்னாடி ஒண்ணு, அதே தான். இப்ப அதை பத்தி தான் பேச போறோம். பெலாஜியோ ஹோட்டல், அதுக்குள்ள கசினோ இருக்கு. அது மட்டும் இல்லாம 4000 ரூம்ஸ் இருக்கு, 5 ஸ்விமிங் பூல் இருக்கு, 11,000 ஸ்கொயர் ஃபீட்க்கு வெறும் கசினோ மட்டுமே இருக்கு. இந்த பெலாஜியோ தான் லாஸ் வேகாஸோட மோஸ்ட் லக்ஸரியஸ் கெசினோ ஹோட்டல். எல்லாமே அதுதான். கண்டிப்பாக லாஸ் வேகாஸ் போனோம்னா அந்த பெலாஜியோ கெசினோவில் ஒரு வாட்டி நம்ம ஒரு விசிட் கொடுத்து பண்ணிட்டு வந்துடுறோம். ஆமாம். ஆனால் என்ன மேட்டர்னா, ஆக்சுவலாக எல்லாரும் போகிறதே ஆக்சுவலாக இந்த கெசினோ தான். லாஸ் வேகாஸால் கெசினோவுக்கு பெருமை இல்லை, கெசினோவால் தான் லாஸ் வேகாஸ்க்கு பெருமை.
மச்சா, கெசினோ லாஸ் வேகஸ் அதெல்லாம் விடு, அதோட இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்கிறேன் பாரு. இந்த பெல்லாஜியோ கெசினோக்கு வெளியில் வந்துட்டு ஒரு ஃபவுண்டன் ஒன்று இருக்குது, டெய்லி நைட்டு வந்துட்டு அங்கே ஒரு டான்ஸ் பார்ட்டி ஒன்று நடக்கும். அது வந்து அங்கே பக்கத்தில் இருக்க வெட் ஃப்ளோரில், ரெட் ஃப்ளோரில் அங்கே வா, இங்கே பார்த்துட்டு அதுவும் சர்க்கார் படத்துலேயே வரும். அப்படியா, சரி. அந்த இடத்துல வந்துட்டு எப்படி தளபதி போய் அங்கே டான்ஸ் ஆடிருப்பாரா, அந்த மாதிரி யார் வேணாலும் போய் அந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டு வரலாம். ஆமாம் மச்சான், கூடுதல் தகவல்னா ஸ்டிப்ஸ் அவங்க ஆடிட்டு இருப்பாங்க, ஸ்டிப்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. ஆமாம், நீங்கள் போய் திரும்ப ஒருவாட்டி அந்த பாட்டை பாருங்க, நாங்கள் வேறு ஏதாவது ஃபேக்ட் இருக்கான் ரிசர்ச் பண்ணிட்டு வரோம். தலைவா ரிசர்ச்லாம் இருக்கட்டும், 4 மணி ஆச்சு, இந்த ரிசர்ச் எல்லாம் உரம் கட்டிட்டு பட்டி குடிக்க போகிறோம். அதே தான், அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் விவேக் பிரதிபொருள்.